அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. டெய்லி ஒன் ஹதீஸ் நம்பர் 1375. தலைப்பு: அனைத்து தீங்கை விட்டும் பாதுகாப்பு பெற. ஹதீஸின் அறிவிப்பாளர் அப்துல்லாஹின் ஹுபைப் ரதியுல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சங்கையான அப்துல்லா ரதியுல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், காலலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் கூறினார்கள், இக்ரா குல் ஹுவல்லாஹு அஹத் வல் முஅவ்வதத்தைனி ஹீன தும்ஸி வ ஹீன துஸ்பிஹு. நீங்கள் காலையிலும் மாலையிலும் முஅவ்வதத்தைனி சூறாவையும் முஅவ்வதத்தைனி சூறாக்களையும் அதே போன்று சூரத்துல் இஹ்லாஸையும் நீங்கள் ஓதுங்கள். சூரத்துல் இஹ்லாஸ் என்ற பெயருள்ள குல்ஹுவல்லா சூறாவையும் சூரத்துல் ஃபலக்கு மற்றொன்று சூரத்து நாஸ் என்ற இந்த சூரத்து இரண்டு சூறாக்களையும் காலையிலும் மாலையிலும் நீங்கள் ஓத வேண்டும். சலாச மர்ராத்தின் மூன்று மூன்று முறை. குல்ஹுவல்லா சூரத்து மூன்று முறை, குல் அஊது பிரப்பில் ஃபலக்கு மூன்று முறை, குல் அஊது பிரப்பின் நாஸ் மூன்று முறை. இப்படியாக ஒவ்வொரு சூறாக்களையும் மூன்று முறை ஓதினால் தக்ஃபீக மின் குல்லி ஷை, அனைத்து பொருட்களுடைய தீங்குகளை விட்டும் தடுக்க அது உனக்கு போதுமானது. தக்ஃபீகா, அது உனக்கு போதுமானது, மின் குல்லி ஷை, அனைத்து பொருட்களுடைய தீங்கினை விட்டும். எந்த விதமான தீங்கும் உனக்கு காலையிலிருந்து மாலை வரை, மாலையிலிருந்து காலை வரை எவ்விதமான தீங்கும் உன்னை அண்டாது. அனைத்து விதமான தீங்குகளும் இந்த மூன்று சூறாக்களும் தடுத்துவிடும். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கு உண்டான பாதுகாப்பு அந்த காலையில் ஓதுகின்ற மூன்று முறை குல்ஹுவல்லா சூறாவை ஓதுகிறோம், மூன்று முறை குல்லாரபில் ஃபலக் ஓதுகிறோம், மூன்று முறை குல்லாரபில் நாஸ் ஓதுகிறோம். இப்படி ஓதிவிட்டால் மாலை வரை பாதுகாப்பு. மாலையிலிருந்து மறுநாள் காலை வரை நாம் மாலையில் ஓதுகின்ற அந்த மூன்று முறை குல்ஹுவல்லா சூறாவும் மூன்று முறை ஓதுகின்ற குல்லாரபின் நாசும் மூன்று முறை ஓதுகின்ற குல்லாரபில் ஃபலக்கும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் 24 மணி நேரமும் நமக்கு பாதுகாப்பை அளிக்க, நமக்கு எல்லா நிலையிலும் ப்ரொடெக்ஷன் தருவதற்கு இந்த சூறாக்களால் முடியும் என்பதை இந்த நபி வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, மேலும் நமது பிள்ளைகளுக்கும் சின்ன சிறு பிள்ளைகளுக்கும் இந்த சூறாவை ஊதுவது நல்லது. கண் திருஷ்டிகளிலிருந்தும் மற்றுமெல்லாம் பாதுகாப்பு கிடைத்திட, மேலும் வியாபாரிகள் மற்றும் எல்லாவருக்கும் பல நிலையில் உண்டான சதிகள் உண்டாகலாம், வஞ்சனைகள் இருக்கலாம். அந்த வஞ்சனைகளை விட்டும் சதிகளிலிருந்தும் ஜின்னு ஷைத்தான ஷர்ருகள் அனைத்திலிருந்தும் பாதுகாப்பு கிடைத்திட இந்த சூறாக்கள் போதுமானது. இது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்திய மிக அற்புதமான உபதேசமாக இருக்கிறது. இதை பின்பற்றி எல்லா விதமான தீங்குகளிலிருந்தும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாத்திருவானாக. ரியாது ஸாலிஹீனில் 1456 ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.